இப்படியானா வெளியே வந்து ஐயோ என்ன சார நீங்களே விட, இன்னும் எல்லாருக்கும் தொண்டு கொடுத்தல இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற, இருந்த ஒரு துண்டியை தாராளமா உட்கார்ந்து இருக்கேன், அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போற, உனக்கு புண்ணியமா போயிடும். புது லுங்கி யாரு தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன், அதே எடுத்து மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? என்ன சீர் வச்சு போ, வர முடியாதுமா? வர முடியாது, போய்ச்சல் இருக்கேன். போயிருச்சு என்ன லம்பாடியா? பட்டி அடிக்கும்போ ஒருத்தன் கூட சப்போர்ட் ஆகி வந்தது, அவனு சேர்த்து அடிக்கட்டே. யாருடா அவன்? எந்த முதலாளி, உங்களை மீறி யாரு சப்போர்ட் பண்ண முடியும்? அங்க நான் பர ஆமா, எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா தங்கம் பவளம் வேற மாட்டா? மேன கையில ஒரு பவளம் இருக்கு, யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவளம் அது. என்ன பவளம்? ஆமா பவளம், மேனனுடைய ஒரே பொண்ணு. என்ன இது, ஏன் பெண்குட்டியை கைப்பிடித்து தூக்கணுது? நிறுத்துமா. ஏமா நீ மேல பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நெச்சு அடிச்சிருதா? நானும் பாத்துட்டுதான் வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலன்னா பொண்ணும் புள்ளையும் செத்து இருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? அவசரப்பட்டு அடிச்சது செய்து கரெக்டல்லோ. ஏது நாடு? தமிழ்நாடு. ஓ, எந்த நாராயணா? தம்பி இவளை வந்து தூக்கி கதை சொல்ல வாங்களே. வா நீங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாக்கு வந்து காதல் மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு லவ் இல்ல? பொண்ணு நல்லதா இருக்கு.
பவளத்தோட அப்பா ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. என் எஜமானுக்கு ஒரு பேர் உண்டு, அது பற. என்ன ரமே பாட்டே, வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இருக்கேன், வந்தவங்கள வீட்டு விழிச்சு இடிக்கா பறையல்லே. நினைக்கு அறியலே நின் அச்சனும் பிடிக்கலன்னு. எந்த பண்ணாலும் அச்சன் அச்சன் பண்ண என் வாய அடக்கே. ஐயோ இவுக்கு என்ன ஆச்சு? வழிமாற்றி ஏதாவது மலையாள சாமிக்கு நரமலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார் பயப்படா, நான் அதெல்லாம் செய்யல சார். அன்பிலே அது வேற சந்தேகமா? ஓ எதுக்கு என்ன என்ன எந்த சின்னமையானே நீங்களே கூட்டிட்டு வர சொன்னது, இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா மறுபடியும் இந்த பாரு, நான் தனியா இருக்கேன் நினைச்சுக்காதீங்க, நல்லா பீமசேன மாதிரி ரெண்டு அண்ணன் என் கூட இருக்கான், சேர்ந்து மோதனும் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிக்க ஓடிலையோ அடேப்பா, என்ன யாரு படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா? கொறைச்சு கொறைச்சு மனசிலாயி எனக்கு பறையன தோணிச்சு. எங்க அதனால பறையா விட்டானு யோ இத மேஜ மேல தான் வைக்கிறதா, உள்ள இருந்து வையா. போய்க்கோ சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்ன லாரி ரூட் மாறி போகுது?
அந்தஸ்தில் நீங்களுக்கும் எனக்கும் குறைச்ச அங்கோட்டு இங்கோட்டு இருந்தாலும் பின்னே எந்த மூளை மேனன் ஜாதியில் கொடுக்கணும், அதான் எந்த ஆசை. மோளை நெக்லஸ் எடுத்துட்டு மோளை எல்லாரும் கே காத்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வாங்க கல்யாணம் வேண்டாம், வேண்டது பாருங்க. பையன் எவ்வளையான பணி செய்யுது? பையன் துபாயிலான ஜோலி வருஷம் ஒரு பிராசம் இல்லைங்க, ரெண்டு பிராசம் இப்படி வந்துட்டு போ. அது மதியா குறைச்ச சமிக்கணும், ஞா இப்போ வரும். எந்தா அவனோட வேண்டும்னு சொல்லணும், நம்ம கர்ப்பிச்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், அதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். வேணாம்னு பறையும், ஆத்திய தாழவரான்னு பறை, மத்த காரியம் பின்ன சம்சாரிக்க. அவ்வளவு வரல, அவ கல்யாணம் இஷ்டமில்ல. ஓ இஷ்டப்படுல்ல மூளை. இதுவரை நின்ன பெண்ணுக்கான எத்தனையோ பேர் வந்துட்டு உண்டு, அப்பொழுதெல்லாம் நீ அடம் பிடிச்சிட்டு இல்ல எந்தாயி எந்தும் வந்திருக்கிறவங்க வள்ளி ஆழ்காரான ஒரு மரியாதைக்கான வேண்டி தாழ வந்து கண்ணு மூடிட்டாவது நிக்காம வேண்டே, நீ பெண்டும் வேண்டே, ஞான் எந்த செய்யணும் எனக்கறியும். குழப்ப தேடி வந்த பட்டியடா நீ, எனக்கு லவ் செய்யான் எந்த மூலான கிட்டியது? இடோ பவளம் என்ற உயிரான அவளை என்னிடத்திலிருந்து பிரிக்க நினைச்சால் இந்த கொள்ளுகளையும் அடுத்த வாரம் என்னை காணான் வேறொரு குடும்பம் இவட வரும், அவள் எத்தனை சேனம் கேட்டாலும் நான் தரும், மனசிலாயோ? நாட்டு பஞ்சாயத்தில் ஞான் பறையினதுதான் தீர்ப்பு, இது என்ற வீட்டு பிரச்சனையான இவட ஞான் எடுக்கிறதுதான் முடிவு, அறியாமோ? ஞான் ஒரு வாக்கு பறைஞ்சால் அவன் நாய் போல் அடிச்சு குடல உருவி ஆத்துல எறியும், அறியாமோ? எங்க எங்க ஐயா சொல்லு. பாட்டையும் கண்டு எங்க பின்னாலே துரத்திட்டு வரா. என்ன பண்ற பாவலம், ஏன் பாப்பா கேக்குற? அந்த பாட்டையை கொள்றேன்னு சொன்னா நிச்சயமா கொள்ளுவான், நம்ம ரெண்டு பேரும் சாகரதான் முடிவு பண்ணிட்டியா? நீங்க பாஷை எனக்கு கேட்டுதான பழக்கம், பேசி பழக்கம் இல்லையே. முதல்ல நீ வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும். முடியாது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் தண்ணி பின்ன நமக்கு கிட்டுங்க. இனி எனக்கு ரெண்டு விதி என்ன, ஒண்ணு நீங்க இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்ன ஏத்துக்க தயாரா இருக்கு, அதுக்கு முன்னாலே நீங்களோட இன்னும் சம்சாரிக்கணும், நான் என்ன செய்யிக்கணும், என்ன காப்பாத்துவீங்களா? நான் ஒரு கேரளப்பெண்ணா, எங்களுக்கு நம்பிக்கை தானே முக்கியம், நான் நீங்களை நம்புறேன், என்ன ஏத்துப்பீங்களா? நான் உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வ? நான் சாத்தியம் இல்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு, உயிரை நான் கடவுள் கிட்ட கொடுத்துருவேன், அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கே அப்போது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா? நான் தான் செந்தாமர. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரில உங்களுக்காக பவன தனியா கோயில காத்துட்டு இருக்கா.
நான் கோயிலுக்கு வரலண்ணா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளோ பிரியுமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது. இந்த குதிரை வண்டியில தான் குடும்பம் நடத்தும்னு நினைக்கிறேன். நடத்திடலாம், குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியுது என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரர் காணும்? பட்டியை பிடிக்கிறா. பஞ்சாயத்து கூட அரை மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை திறக்கலையே. அவர் எங்க வாயை திறப்பாரு? தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு. பின்ன தலைவர் மௌனம் செய்தது தப்பானல்ல தலைவரே? இப்ப தண்டிக்காம போறது ஆ தமிழ் சக்கனையா அல்ல நீங்களோட மூளையா? எல்லாருக்கும் நியாயமறையா மேலே வாயடிச்சிருக்கானு? இனி எந்தெல்லாம் நடக்காம போகணும்? முதலாளி மன்னிக்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க? அனாதி அணிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட விட்டா இயால கண்டம் துட்டமா வெட்டி களையும். நாலு எலுமிச்சு மரத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊருக்கா போட்டு கொடு. ஏய் போறடே. எஜமா என்ன நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சாரா பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. ஆ பையன் நம்ம தொகுதிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா. அவன் இந்த கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு என்ன பண்ணு? எம்பிக்கு வேண்டிய ஆளோ எம்பி? இடோ நின்ற லோரி ஆபீஸுக்கு நெருப்பு வச்சு கொடுக்கும். முதலாளி அங்கன பரையிறது, நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க, சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க தான் மன்னிக்கணும். ஆ பையனை நான் டிரான்ஸ்பர் செய்து ஈ ஊரை விட்டு அனுப்பும். மாப்பிள என்ன நோக்கத? வலிய குளிரானோ? வா நீ தீமையில வந்து படு, குளிர் பறந்து போகும். கிடை விடுத்த மாதிரி இங்க இருந்த இங்க வடத நடந்து போயாச்சு. நம்புற ஜீவனோடு நம்ப விளையாடுறது அத்தனை நல்லதல்ல. ஆ பையனை பஞ்சா ஜெயிக்க வச்சு நீங்க ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தரோடு ஓடி போய் நம்புற பெண்ணு இனி யார் கல்யாணம் கழிக்கு? இல்ல ஏ பட்டியாச்சு நம்மள பெண்ணு கட்டி விட்டு நினைக்கிறீங்களா? ஞான் ஜீவனோட உள்ளவர அது நடக்கல. ஞா மறைச்சு போகும். தம்பி எல்லா பையனும் தண்ணி அடிச்சுட்டு தூங்குறானுங்க, தப்பிச்சு போயிருங்க. இத நேத்து சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாது பாத்துருப்பேன். இனிமே அந்த பொண்ணை விட்டு நான் ஓடினா நான் ஒரு பேடிக்கு சமம். தமிழ் என்னைக்கும் பேடியா இருக்க மாட்டான். அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்ல. நாங்க சாப்பிடுங்க. ஏதாவது கருவாடு சுட்டு கொண்டா கூடாது? வணங்க இந்த இருக்கு. இத மோப முடிச்சாதான் சோரே உள்ள இருக்கு. கடைசி சாப்பாடு எங்க கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாராலும் மாத்த முடியும்? யோ என் மேல எவனா கைய வச்சான் ஒண்ணு வெட்டுவேன். இல்ல ஆனா வெட்டுவையா?
அம்மாவா, ஒரு வாக்கு பறையும், இவனை நான் பீஸ் பீஸ் ஆக்கும். இனி இது போல ஒரு காரியம் என் நாட்டில் நடக்க பாடில்ல. தமிழன் ஆனாலும் சரி, மலையாளி ஆனாலும் சரி, மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கின்றது வளர பாவம்.